ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாறை மீன் குழம்பு வைக்க போகிறோம். இத்தனை நாளாக உங்களுக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சு காமிச்சிருப்பேன். இந்த குழம்புல வந்து தேங்காய் ஊற்றாமல் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாறை மீன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் முழுசாக போட்டுடலாம், கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 2 கட் பண்ணும். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் தாளிக்கிற பொருள். வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு 6 தக்காளி, நல்லா பழமாக இருக்கணும். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தூள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை அளவுகள் எல்லாமே எப்படி அரைக்கணும் என்னன்னு சொல்கிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பற்ற வச்சு இப்போ வந்து ஒரு வாணல் வச்சுருக்கோம், அதாவது மஞ்சட்டி வச்சுருக்கேன். மஞ்சட்டி நல்லா காயிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் மஞ்சட்டியில் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, காஞ்ச எண்ணெய் கடுகை போட்டலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ வெந்தயத்தை போட்டலாம். மீன் குழம்புக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் விடுங்க, அப்போந்தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் போட்டோன்னா வெங்காயம், மீனில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் இது மூணும் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி, தாளிக்கிற முன்னாடி இந்த மாதிரி பிரட்டி வச்சிங்கன்னா அந்த குழம்பு ரெடி ஆகும்னா இது நல்லா ஊறிக்கிறோம், உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கிரும், அப்போ நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு, வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டு எடுத்து போட்டலாம். பூண்டு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா பாதி வதங்கிருச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் கீறி போடுங்க, இல்லைன்னா டப் டப்னு வெடிக்கும். அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச தக்காளி, நான் மீன் குழம்புக்கு எப்போவுமே தக்காளி அதிகமாக போடுவேன். புளி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். புளி வந்து சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும், அதாவது இந்த தக்காளியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், தக்காளின்றதே தெரியாமல் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் இந்த மஞ்சத்தூள் எடுத்து வச்சு மஞ்சத்தூள் போட்டுக்கணும், இந்த குழம்பு தூள் போட்டுக்கணும். உங்கள் வீட்டில் குழம்பு தூள் எப்படி காரம்னு இருக்குது அப்படின்றத பார்த்து போட்டுக்கோங்க. மல்லி ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இதையும் நல்லா ஒரு பரட்டி பரட்டிடணும். அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணும், இந்த புளி தண்ணியை எடுத்து ஊற்றிட வேண்டிதான். ஊற்றிட்டு இதையும் நல்லா ஒரு பரட்டி பரட்டிங்க. நல்லா வதக்கி வச்சு பாருங்கள், அதில் இந்த தூளும் போட்டு வதக்கி வச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க. இந்த குழம்பு கொதித்து பச்சை வாடை போகிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மசாலா தடவி வச்ச மீன் எடுத்து போட்டுடலாம். ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு இதை கிளறக்கூடாது, கிளறி விடாமல் அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம், திறந்து பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு கரெக்டாக 10 நிமிஷம் சிம்மிலே வச்சுருக்கணும். இப்போ பாரு, கிண்டியெல்லாம் விடக்கூடாது. இப்போ உடனே வச்ச உடனே இந்த குழம்பை சாப்பிட்லாம். மீன் குழம்பு வச்சு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வச்சோடனே இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை, சும்மா ஒரு 4 இலை கொத்தமல்லி அதே மாதிரி அப்படி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு பொடி வேணும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் உங்களுக்கு அது எப்படி எவ்வளோ அளவு என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.